தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இளைஞர்கள் வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும்னு இன்போசிஸ் நாராயண மூர்த்தி கூறிய கருத்துக்கு மருத்துவர் ஒருவர் பதிலளிச்சிருக்காரு. நாம வேலை செய்யற நேரம்ன்றது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. போட்டி அதிகரிச்சிருக்க நிலையில நீண்ட நேரம் வேலை செய்வதும் தவிர்க்க முடியாத ஒன்றாவே மாறிடுச்சு. வேலை செய்யும் நேரம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில இதனால பல்வேறு உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் இருக்கிறதா வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த சூழல்ல இன்போசிஸ் நிறுவனர் நாராயண மூர்த்தி ரீசெண்டா இது தொடர்பா கூறிய கருத்துக்கள் சர்ச்சையானது. அதாவது நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நாராயணமூர்த்தி மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் போது இந்தியாவில வேலை உற்பத்தி திறன் குறைவா இருக்கு, மற்ற உலக நாடுகளுடன் போட்டி போட நம்ம தயாரா இருக்கணும், நம்மளுடைய இளைஞர்கள் வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை செய்ய தயாரா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நாராயணமூர்த்தியோடைய இந்த கருத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் குரல்கள் எழுந்திருக்கு. ஓலா நிறுவனத்தின் தலைவர் உள்ளிட்ட சிலர் நாராயணமூர்த்தியோட கருத்தை வரவேற்றிருக்காங்க. அதே நேரம் பல்வேறு தரப்பினரும் இதற்கு எதிராக கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா 70 மணி நேரம் வேலை செய்தால் குடும்பத்தினருடன் சுத்தமா நேரத்தை செலவிடவே முடியாதுன்றதே அவங்க முன்வைக்கிற வாதமா இருக்கு. மேலும் இதனால மருத்துவ ரீதியாவும் கூட பிரச்சனை ஏற்படலாம்னு சிலர் எச்சரிக்கிறாங்க. அதிகப்படியா வேலை செய்வது மனநலன் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? அப்போதே நாராயணமூர்த்தியோட கருத்துக்களுக்கு பலரும் பதிலளிச்சாங்க. இதனிடையே பெங்களூர்ல இருக்க பிரபல மருத்துவமனையில மூத்த இதய நோய் வல்லுநரா பணியாற்றும் தீபக் கிருஷ்ணமூர்த்தியும் இது குறித்து விளக்கம் அளிச்சிருக்காரு. இது தொடர்பா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, அதுல நீங்க வாரத்துல 6 நாட்கள் வேலை செய்தா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யணும். மீதம் உள்ள 12 மணி நேரத்துல தூக்கத்துக்கு 8 மணி நேரம் அவசியம். அப்போ மீதம் 4 மணி நேரம் இருக்கு. பெங்களூர் போன்ற சிட்டில வேலைக்கு போயிட்டு வரவே 2 hours ஆகும், மீதி 2 மணி நேரம் இருக்கு. அது குளிக்கிறது, சாப்பிடுறது போன்ற அன்றாட பணிகளுக்கு தேவைப்படும். இப்படி இருந்தா நம்மளை சுத்தி இருப்போரிடம் பழக நேரமே இருக்காது, ஃபேமிலியோட பேச டைம் இருக்காது, உடற்பயிற்சி செய்ய நேரம் இருக்காது, பொழுதுபோக்குக்கு நேரம் இருக்காது. வேலை செய்யும் நேரத்தை தாண்டியும் மெயில்களுக்கு ஊழியர்கள் பதிலளிக்க வேண்டும்ன்றதுதான் இப்போதைய பெருநிறுவனங்கள் எதிர்பார்க்குது. அப்படி இருக்கும் போது இளைஞர்களுக்கு ஏன் மாரடைப்பு ஏற்படாதுன்னு அவர் பதிவிட்டிருக்காரு. இவரோட ட்வீட் இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆகும் நிலையில பலரும் இந்த மருத்துவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் சிலர் நாட்டின் வளர்ச்சிக்காகவே நாராயணமூர்த்தி அப்படி சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. அதற்கும் மருத்துவர் தீபக் கிருஷ்ணமூர்த்தி பதிலளிச்சிருக்காரு. அதாவது வேலை வாய்ப்புகளை ரெட்டிப்பாக்கனா போதும், அப்போது வேலையின்மை குறையும். இதன் மூலமா பொதுமக்கள் குறைவான நேரம் வேலை செய்தாலே நாட்டோட வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும்னு பதிவிட்டிருக்காரு. நாராயணமூர்த்தியோடைய இந்த கருத்துக்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.